வணக்கம். பொள்ளாச்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 2 பேர் கைது. 55 பவுண்ட் தங்க நகை மற்றும் 1,28,000 பணம் மீட்பு. காவல்துறையினர் நடவடிக்கை. பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதுகுறித்து பொள்ளாச்சி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை பொள்ளாச்சி சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு சந்தேகத்துக்கு இடமாக வந்த 2 பேரை போலீசார் பிடித்து விசாரித்ததில், ஆனைமலை பகுதியை சேர்ந்த நண்டுக்காரன் என்ற முகமது யாசின், மாக்கினாம்பட்டி சேர்ந்த பாண்டியன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் சூலேஸ்வரன்பட்டி பொள்ளாச்சி அன்பு நகர் கரியான் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்ததும், அதேபோல வஞ்சியாபுரம் பகுதியில் உள்ள அரசு மதுப்பான கடையில் சுவரை துளையிட்டு பணத்தை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. பின்னர் இவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 55 பவுண்ட் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள், 1,28,000 ரொக்கம் பணத்தையும் மீட்டனர். இதையடுத்து கொள்ளையர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து பொள்ளாச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்து பொருட்கள் மற்றும் பணத்தை மீட்ட காவல்துறையினரை கோவை SP அருளரசு பாராட்டி வெகுமதியினை வழங்கினார். நன்றி.